ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைசிங் இண்டஸ்ட்ரியை பார்ப்போம். இப்போ அடுத்த டாப்பிக்காக நம்ம இதை பார்க்குறோம். அதில் வந்து நிறையா இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டமைன்ஸ், தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட். தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் ஓகே. 1978 இது எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, பை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். 1978 ப்ளூ சிப் கம்பெனி. ப்ளூ சிப் கம்பெனினா 100% ஓன்டு பை தமிழ்நாடு. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதோட ஷேர் 100% ஹோல்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால ப்ளூ சிப் கம்பெனி. ஓகே. எங்கேஜ்ட் இன் எக்ஸ்ப்ளோரேஷன், மைனிங், எக்ஸ்பிளாய்டேஷன், ப்ராசஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் கிரானைட் அண்ட் அதர் மினரல்ஸ் லைக் லைம் ஸ்டோன், குவார்ட்ஸ், சிலிக்கா, கிராஃபிட். அதாவது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிரானைட். கிரானைட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே பண்றோம். நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அதுக்கப்புறமேட்டு அதாவது எக்ஸ்ப்ளோர்னா எங்க இருக்குன்னு தேடுறோம், அப்புறம் மைனிங் அதை அதுக்கப்புறம் சுரங்கி எடுக்கிறோம், எக்ஸ்ப்ளோரேஷன் அதை பயன்படுத்திக்கிறோம், ப்ராசஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அழகான ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் அதுக்கு, அப்புறம் மார்க்கெட்டிங் அப்படியே தான் பண்றோம். ஸோ அதுல கிரானைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோனு, குவார்ட்ஸ், சிலிக்கா, கிராஃபைட் இதெல்லாம் கூட நம்ம வந்து மேனேஜ் நம்மளே தனியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் மூலயமா. ஓகே. Engaged in international granite market in 1979, correct. ஓகே. அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண 1978க்கு அப்புறம் 1979ல நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ என்ட்ரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ட்ரி ஆன இயர் வந்து 1978. ஓகே. தமிழ்நாடு ஹஸ் கேப்டிவ் கிரானைட் லீசஸ் ஆஃப் வேரியஸ் கலர். அதாவது கேப்டிவ் அப்படின்றது வந்துன்னா நம்ம கிட்ட இருக்கிறது, எப்படி சொல்லுவாங்க கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லாம. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பாத்துக்கோ, தமிழ்நாட்டுல வந்து நிறைய ஏரியாஸ் வந்து குவாரிஸ் இருக்கு, அது கைப்பற்றப்படுறது. அதாவது கேப்டிவ்ஸோட கட்டாயம் கைப்பற்றப்படுறது. அதாவது அந்த ஏரியாஸ் கேப்சர் பண்ணி நம்ம குவாரிஸா வச்சு நம்மளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது. அது தமிழ்நாடு ஹஸ் கேப்டிவ் கிரானைட் லீசஸ் ஆஃப் வேரியஸ் கலர். முக்கியமான விஷயம், இந்தியா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கிரானைட்டுக்கு தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடு முக்கியத்துவமா இருக்கு. அதுல வந்து ஏன் அப்படின்னா கலர், நம்பர் ஆஃப் கலர்ஸ் நம்ம கிட்ட நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட கிரானைட்ஸுக்கு வேர்ல்டு மார்க்கெட் ரொம்ப டிமாண்டா இருக்கு, வேர்ல்ட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல போது கிளியரா புரியும். டைமென்ஷன் பிளாக் ஆஃப் பிளாக் அண்ட் அதர் கலர்ஸ் ஹேஸ் ஹியூஜ் டிமாண்ட் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட். இந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். அதாவது நம்மளுக்கு நம்மளோட பிளாக்கும் அதர் கலர்ஸும் இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஸோ நமக்குன்னு அப்போ ஒரு வைட் கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. வி ஹாவ் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி, ஜப்பான், சைனா அண்ட் அதர் கண்ட்ரிஸ். அதாவது நம்ம கிட்ட வைட் கஸ்டமர் பேஸ் இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஜப்பான், சைனா தான் இருக்கு. மற்ற அதர் கண்ட்ரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்சோ கவர்ட் சாரி ஆல்சோ கிரியேட்டட் மார்க்கெட் ஃபார் வேரியஸ் பினிஷ்ட் and semi-finished granite products like dimensional calibrated tiles, wall panels, random building slabs. அதாவது அதாவது டைமென்ஷன் பிளாக் ஆஃப் பிளாக் அண்ட் அதர் கலர்ஸ் தவிர நம்ம கிட்ட டைல்ஸ், இந்த பேனல்ஸ், இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் கூட ரொம்ப டிமாண்டா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் கேலிபிரேட்டட் டைல்ஸ், வால் பேனல்ஸ், ரேண்டம் பில்டிங் ஸ்லாப்ஸ். ஓகேவா? அதர் தென் கிரானைட் சரி ஓகே. ஃபுல்லா இங்க இருந்து பார்த்தது ஃபுல்லாவே கிரானைட் சம்பந்தமானது மட்டும்தான். அதர் தென் கிரானைட் வந்து நம்ம கிட்ட வந்து இன்னும் யூனிட்ஸ் இருக்கு, அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபிட் பிளாக்ஸ், சிலிகா சாண்ட், வெமிப்ளேட் இதெல்லாம் வந்து சம் மினரல்ஸ் தான் இது. இந்த கிராஃபிட் பிளாக்ஸ் வந்து சிவகங்கையில இருக்கு, ப்ராசஸ் பண்ற யூனிட். அதே மாதிரி சிலிகா சாண்டோட ப்ராசஸிங் யூனிட் வந்து என்னூர் சென்னையில இருக்கு. எக்ஸ்போரேஷன் ஆஃப் அ ஃபெர்மிகுலைட் அது வந்து இங்க இருந்து 50 சென்னையில இருக்கு. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதர் தென் கிரானைட்டோட யூனிட்ஸ். அதாவது இதெல்லாம் கூட மினரல்ஸ் வரனால கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பாத்துக்கங்க எங்க இருக்குன்னு கொடுத்தாச்சு. எனவே ஸ்டாமின்ல இது வந்து 8 பார்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு போதும், நமக்கு 8 பாயிண்ட்க்கு மேல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஒன் வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட், TIEL போட்டிருக்கு. 1983 இது 1983ல தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அமைக்கப்பட்டிருக்காங்க. சரி, அது வந்து இதுலயே ஆன்சர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது வந்து வெடிமருந்து சம்பந்தமான
ஒரு லிமிடெட் கம்பெனி, அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனி நம்ம தமிழ்நாடோடது 1983 இன்கோபரேட்டட் அண்டர் கம்பெனி ஆக்ட் ஆஃப் 1956 அந்த கம்பெனி ஆக்ட் 1956 தான் இந்த லிமிடெட் கம்பெனியை பப்ளிக் செக்டர் லிமிடெட் கம்பெனியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது மேனுஃபேக்சரிங் ஆஃப் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் இஸ் ஆக்சசரிஸ் ஏற்கனவே சொல்லிட்டது, அதாவது வெடிமருந்து சம்பந்தமான பொருட்களையும் அதுக்கு உதிரி அதாவது துணை பாகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது அது அந்த ரெண்டுமே வந்து மேனுஃபேக்சரான ஒரு செட்டப் தான் இந்த இண்டஸ்ட்ரி. ப்ராஜெக்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன், சரி ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பனமதாங்கி ரிசர்வ் ஃபாரஸ்ட் காட்பாடி தாலுக் வேலூர் இஸ் லொக்கேட்டட். அதாவது எங்க இதோட இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல காட்பாடி தாலுக்ல பனமதாங்கி ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல. ஓகே, 700 ஏக்கர் ஆஃப் லேண்ட ஆக்குபை பண்ணிருக்கு, அதாவது இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஏரியால வச்சிருக்காங்க, ஓவரால் பாத்தீங்கன்னா 700 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட ஆக்குபை பண்ணிருக்கு. சரி, இங்க வந்து 6 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு, என்னென்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த எக்ஸ்ப்ளோசிவும் அது அக்சசரி துறை அக்சசரிக்கும் தேவையான 6 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெட்டனேட்டர், டெட்டனேட்டிங் ஃபியூஸ், எமுல்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஸ்லரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், MMAN பேஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ், 2EHN அதுவும் எக்ஸ்ப்ளோசிவ் தான். அதான் டெட்டனேரோ அந்த எமுல்ஷன் இதெல்லாமே வந்து ஒரு வெடிகுண்டு சம்பந்தமான எல்லா அக்சசரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன் லிமிடெட், டாஸ்கோ சொல்லுவாங்க, டாஸ்கோ. ஓகேவா, 1974 இது அமைக்கப்பட்டிருக்கு, எங்கன்னு பாத்தீங்கன்னா சரி எங்க நான் அப்புறம் சொல்றேன், அதுக்கு இதோட அப்ஜெக்டிவ் சரி இது வந்து எத்தனை அப்ஜெக்டிவ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இதை வச்சு சொல்லிடுறேன். எக்ஸ்ப்ளோசிவ் குண்டு சம்பந்தம் வெடிகுண்டு சம்பந்தம் வந்து சுகர் வந்து சுகர் மெடிசன், சுகர் கரும்புல இருந்து சுகரை வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரி. இதோட மெயின் ஆப்ஜெக்ட் செட்டிங் அப் சுகர் மில்ஸ் இன் பப்ளிக் செக்டர், அதாவது பப்ளிக் செக்டர்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுகர் மில்ஸ் இருக்கணுன்ற ஒரு பேசிக் எய்மோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எங்க அதாவது அது அந்த 1974 இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் வச்சுட்டு ரெண்டு சுகர் ஃபேக்டரி நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம் மில்ஸ், எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தஞ்சாவூர் ஒன்னு மதுரை. அறிஞர் அண்ணா சுகர் மில்ஸ், மதுரா சுகர் மில்ஸ், அறிஞர் அண்ணா சுகர் மில்ஸ் வந்து தஞ்சாவூர்லயும் மதுரா சுகர் மில்ஸ் வந்து மதுரையும் இருக்கு. இந்த ரெண்டையும் வந்து அவங்க வந்து இந்த 1974 இந்த பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் செக்டர் லிமிடெட் கம்பெனி வைக்கும் போதே இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் நான் 2 வருஷம் கழிச்சு அதாவது 1976 என்ன பண்ணிருக்கேன்னா பெரம்பலூர் சுகர் மில்ஸ் லிமிடெட் வச்சிருக்காங்க. அப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு, 1, 2, 3 இது வந்து இது ரெண்டுமே வந்து இது கீழே வந்துடுச்சு, இதோட துணை நிறுவனமா அதுக்கப்புறமேட்டு இதை ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்டான பப்ளிக் செக்டரோட சுகர் மில்ஸ். த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதாவது இதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. அதாவது இது மூணுத்துக்குமே அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், மதுராவா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், இது மூணோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. கவர்ன் பை போர்ட் ஆஃப் டைரக்டர் நாமினேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போர்ட் ஆஃப் மெம்பர் டைரக்டர்ஸ் நாமினேட் பண்ணுது, அவங்க தான் இதை கவர்ன் இதெல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக. ஃபோர்த் ஒன் வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது டிட்கோன்னு சொல்லுவோம், TIDCO. ஓகேவா, இது வந்து 1965 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எதுக்கு? In order to identify and promote the establishment of large and medium industries in association with the private sector. அதாவது நம்ம தமிழ்நாடுல பிரைவேட் செக்டரோட சேர்ந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் இதோட முக்கியமான நோக்கமே. ஒரு சில பிசினஸ் பண்ற ஐடியா அதோட சோர்ஸ் எல்லாமே இருக்கும்போது அவரை ப்ரொமோட் பண்ணா தானே அவர் வந்து பிசினஸ் பண்றாரு, அந்த மாதிரி ஐடென்டி அவரை கண்டுபிடிச்சு ப்ரொமோட் பண்றது இதோட முக்கியமான வேலையே. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த டெட்கோ வந்து நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அதாவது சுவிஸ்ல வந்து நம்ம நிறைய கவர் பண்ணிருக்கோம். அவங்க வந்து பிரைவேட் செக்டரோட ஒரு கொலாபரேஷன் வச்சு அவங்க இண்டஸ்ட்ரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
registered with RBI as NBFC. RBI na Reserve Bank of India, NBFC na non banking financial companies. அதாவது ஆர்பிஐ கூட சேர்ந்து நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. ஏன்னா ஆர்பிஐ தான் இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் சூப்பர்வைஸ் பண்றது. சாரி, ஸ்பெசிஃபைட் அஸ் பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் செக்ஷன் 4A ஆஃப் கம்பெனி ஆக்ட் 1956. அதாவது கம்பெனி ஆக்ட் 1956 செக்ஷன் 4A கீழ தான் பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இதை ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டெவலப்மெண்ட் இருந்து அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், அதுக்கு ஒரு மணி வேணும். இப்ப அந்த மணி, அந்த சோர்ஸ் தான் அந்த மணி. அந்த மணி வந்து தேவைன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க பட்ஜெட்ல. இப்ப தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இவ்வளவு கோடி பாக்குறாங்க, அந்த கோடிங்ல வந்து நம்மள மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற என்டர்பிரைஸ செலக்ட் பண்ணி லார்ஜ் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்து, லோன் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து மேலாண்மை. ஃபிஃப்த் ஒன் வந்து தமிழ்நாடு மேக்னிசைட் லிமிடெட், டேங் மேங் சொல்லுவாங்க, தமிழ்நாடு மேக்னிசைட் லிமிடெட் 1979ல இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மேக்னிசைட் அந்த போர் பதில் அப்படின்னு என்னென்ன முதல்ல நமக்கு தெரியும், மேக்னிசைட் வந்து இந்த ஸ்டீல்ல வந்து ரிஃப்ராக்டிவ் மெட்டீரியலா பயன்படுத்துறாங்க. ஸ்டீல் வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு அந்த கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுவா வந்து பயன்படுத்தி நம்ம ஸ்டீல் வந்து உருவாக்குறதுக்கு இது ரா மெட்டீரியல்லாம் யூஸ் ஆகுது. அதாவது எசென்ஷியல் ரா மெட்டீரியல் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் மெட்டீரியல் யூஸ்டு பை ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ரிஃப்ராக்டிவ் மெட்டீரியல் பயன்படுத்துறதுக்கு மேக்னிசைட் மினரல் ஓல் தேவைப்படுது. இது ரொம்ப ரேர், அதாவது எங்கேயுமே எங்கேயோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கிடைக்காது. அப்படி அது வந்து தமிழ் நம்ம தமிழ்நாடு சேலம் ரீஜன்ல இருக்குன்னா பாத்துக்கீங்களா, இன் அதர் ஸ்டேட்லயும் இருக்கு. அதாவது இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல இருக்கு, தமிழ்நாட்டில் சேலம் ரீஜன் சொல்லிட்டோம். தென் அடுத்தது வந்து உத்தரகாண்ட், கர்நாடகா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது உத்தரகாண்ட்லயும் கர்நாடகா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் இந்த ரேர் மினரலான மேக்னிசைட் இருக்கு. ஓகே, ஆனா இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சேலம் மேக்னிசைட் பாத்தீங்களா, இது வந்து ரிலேட்டிவ்லி லோ இன் கால்சியம் ஆக்சைட் அண்ட் ஹை இன் சிலிக்கா கண்டென்ட். அதாவது கால்சியம் ஆக்சைட் வந்து குறைவாகவும் சிலிக்கா கண்டென்ட் அதிகமா இருக்கும். அப்ப அதே மாதிரி இதோட என்ன சொல்றது, எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஹை கிரேட் கம்பேர்ட் டு அதர் ரீஜன் மேக்னிசைட் மினரல்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். ஓகேவா, இட் இஸ் ஃபேமஸ் இன் வேர்ல்ட் வைட். அதனால இது ரொம்ப ஃபேமஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, இது ஏன் ஃபேமஸ்ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இது ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான், ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் மினரலோ, அதாவது இதை வந்து எவ்வளவு அளவா பயன்படுத்தணும். பில்டிங் லாங் டேர்ம் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர் கிட்ட ஒரு லாங் டேர்ம் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்போட இது அக்ரிமெண்ட் போட்டு இதை வந்து லாங் டேர்மா நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நிறைய மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான் அது போட்டுக்கணும்.